சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சீரியல்ஸோட வீக் 10 டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்போ போல கயல் சீரியல் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு, 10.93 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல சுந்தரி சீரியல் இருக்கு, 9.48 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் 9.63 ரேட்டிங் வாங்கியிருந்தது. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்றப்போ இந்த வாரம் ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தேர்ட் பிளேஸ்ல வானத்தை போல சீரியல் இருக்கு, 9.29 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்த வானத்தை போல சீரியல் இந்த வாரம் தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல ரோஜா சீரியல் இருக்கு, 9.20 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. போன வாரம் தேர்ட் பிளேஸ்ல இருந்த ரோஜா சீரியல் இந்த வாரம் ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல கண்ணன கண்ணே சீரியல் 8.65 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. சிக்ஸ்த் பிளேஸ்ல எதிர்நீச்சல் சீரியல் இருக்கு, 7.03 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. எதிர்நீச்சல் சீரியலோட ரேட்டிங் எல்லாம் வாரம் வாரம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இவ்வளோ நாள் 6+ டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் இந்த வாரம் 7+ ரேட்டிங் வாங்கியிருக்கு. செவன்த் பிளேஸ்ல அபியும் நானும் சீரியல் இருக்கு, 5.84 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. எயித் பிளேஸ்ல அன்பே வா சீரியல் இருக்கு, 5.55 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் 5.87 ரேட்டிங் வாங்கியிருந்தது. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்றப்போ இந்த வாரம் அன்பே வா சீரியலோட ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நைன்த் பிளேஸ்ல புவே உனக்காக சீரியல் இருக்கு, 2.65 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இவ்வளோ நேரம் சன் டிவியில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தோம். இப்போ ஆப்டர்நூன் டெலிகாஸ்ட் ஆகிற டிஆர்பி ரேட்டிங்ல அறிவி சீரியல் 4.45 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சிதி2 சீரியல் 3.03 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் 3.25 ரேட்டிங் வாங்கியிருந்தது. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்றப்போ இந்த வாரம் ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட்டை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.